சந்திரயான் வெற்றிக்காக இஸ்ரோ விஞ்ஞானிகளை சந்தித்து பிரதமர் மோடி பாராட்டு. बिल्कुल, ये लाइव तस्वीरें हम देख पा रहे हैं, प्रधानमंत्री उन तमाम वैज्ञानिकों के बीच पहुंच चुके हैं, भी इस दौरान वहां मौजूद हैं। चंद्रयान विंकलतिन செயல்பாடு குறித்து இஸ்ரோ தலைவர் உள்ளிட்டோர் பிரதமருக்கு விளக்கம். நிலவில் சந்திரயான் இறங்கிய ஆகஸ்ட் 23ஆம் தேதி தேசிய விண்வெளி தினமாக கடைபிடிக்கப்படும் என பிரதமர் அறிவிப்பு. லேண்டர் இறங்கிய இடத்திற்கு சிவசக்தி முனை என பெயர் சூட்டினார். நாகையில் 4 மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை, அரசு திட்டங்கள் குறித்து கேட்டறிகிறார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய மாநிலங்களில் தமிழ்நாட்டிற்கு 2வது இடம், கோவை, தஞ்சை, தூத்துக்குடி மாநகராட்சிகளுக்கும் விருது. வனவிலங்குகள் கண்காணிப்பு கோபுரம் அமைப்பதற்கு கூடலூர் சுற்றுவட்டார கிராம மக்கள் எதிர்ப்பு. அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுவதாக கூறி கிராமங்கள் முழுவதும் கருப்பு கொடி. பழனி அருகே தேங்காயினார் கழிவுகளை நிலத்தில் கொட்டுவதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதாக புகார். மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை. சென்னை கோலாலம்பூர் இடையே தினசரி கூடுதல் விமான சேவை, 12 விமான சேவை இயக்கத்தால் பயணிகள் மகிழ்ச்சி. தமிழ்நாடு முழுவதும் உதவி காவல் ஆய்வாளர் பணியிடங்களுக்கு எழுத்து தேர்வு, 621 பணியிடங்களுக்கு 1.5 லட்சத்திற்கும் அதிகமானோர் தேர்வு எழுதி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.